உறவுகளை வணக்கம். இது ஜாஃப்னா தமிழன், நான் எஸ்பி சீலன். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஒரு அழகான ஒரு கோவிலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலில் உண்டாக இருக்கிற ஒரு கோவில் தான் பார்க்க போகிறோம். அந்த கோவில் எங்கேன்னு சொன்னால் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தென்மராட்சி என்று சொல்கிற இடம் இருக்குது. தென்மராட்சி என்ற பகுதியில் வந்து மீசாலை என்று சொல்கிற ஒரு கிராமம் இருக்குது, பெரிய ஒரு இடம் மீசாலை. அந்த மீசாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற கோவில் தான் சோலையம்மன் கோவில். அந்த கோவில் தானே சுற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்க சொன்னால் வந்து நான் அந்த இடத்துல நான் நிற்கிறேன். இந்த மீசாலையில் இருக்கிற சோலையம்மன் கோவில் என்று சொல்கிற வந்து உண்மையில் வந்து ஒரு அழகான கோவில். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் வந்து இங்கே வந்து அதிக அளவில் வந்து மரங்கள் நிற்கிது. சுத்தவர இந்த கோவில் சுத்தவர மரங்கள் நிற்கிது. ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், சுட்டிபுரம் கண்ணகியம்மன் ஆலயம். அதே மாதிரி தான் இங்கே வந்து அதிக அளவில் மரங்கள் சுத்தவர நிற்கிறால பார்க்குறதுக்கு வந்து ஒரு சோழ மலை இருக்கும், நல்ல ஒரு அழகாக இருக்கும். அதான் தான் இந்த கோவிலுக்கு சோழமன்ற பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி வந்து வயலும் இருக்குது. அதால் இப்போ வந்து நிறைய தண்ணி நிற்கிது மழை பெஞ்சு. அதெல்லாம் வந்து சேர்த்து இந்த கோவிலை பார்க்கும்பொழுது நல்ல அழகாக இருக்கும். கோவில் அழகண்டு சொல்கிற விட இந்த கோவிலை சுற்றி வர இருக்கிற அழகான விஷயங்கள் வந்து இன்னும் இன்னும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவில்கிட்ட கட்டுகிற வேலையெல்லாம் வந்து இப்போ தான் முடிஞ்சு கும்பாசை முடிஞ்சிருக்குது. அப்போ கோவிலுக்கு வந்து நல்ல புதுசாக இருக்குது, ஜொலிக்குது, நல்ல வடியாக இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது. கோவிலையும் இந்த கோவிலுக்கு சுத்த வரையில் இருக்கிற அழகையும் ரசிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை அந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு பாருங்கோ. இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போகிறோம். இதில் பெரிய ஒரு ஆலமரம் நிற்கிது பாருங்கோ, பெரிய ஆலமரம். இந்த ஆலயத்தை சுற்றி வர நிறைய ஆலமரம் நிற்கிது. ஆலமரம்னு சொல்லி இல்லை, எல்லா மரமே இங்கே நிற்கிது. அதாவது நாங்கள் என்னென்ன மரம்னு சொல்லி இன்னும் காணவே முடியாத அளவுக்கு நிறைய மரங்கள் நிற்கிது இங்கே. கோவில் மூப்பு கோபுரத்தை பாருங்கோ. இப்போ தான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த கோவில் வேலை புதுசாகலாம் கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் நடந்தது. நல்ல ஒரு ஜொலிப்பாக இருக்குது பார்க்கும்பொழுது, நல்ல அழகாக இருக்குது இந்த கோவில் பாருங்கோ. இந்த இடத்துல பாருங்க, தேங்காய் உடைக்கிற பட்டி இருக்குது. இப்போ நாங்கள் அந்த முகப்புக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்க, நல்ல அழகான சிலைகள் ரெண்டு இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கோ. இப்போ நாங்கள் ஆலயத்துக்குள்ளுக்கு நுழையிறேன் பாருங்கோ. புதுசாக கட்டப்பட்ட வேலைப்பாடுகள், புதுசாக கட்டப்பட்ட ஆலயம், இந்த வேலைப்பாடுலாம் நல்ல அழகாக இருக்குது பாருங்கோ. நீல பாருங்கோ, நிறைய டிசைன்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அப்படி உள்ளுக்க போகிறோம். இந்த ஆலயத்துக்கு உள்ளுக்கு பாருங்கோ. இந்த இடத்துல வந்து எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும்
நிறைய மரங்கள்லாம் நிற்கும். இந்த ஆலயத்தை சுற்றி வர பெரிய காடு மாதிரி மரங்கள் நிற்கிது. இங்கே வந்து பல வகையான மரங்கள் நிற்கிது. இந்த உள்ளுக்க போக முடியலை. இந்த இடத்துலாண்டு பார்ப்போம். இந்த கொரோனா பிரச்சனையில் வந்து உள்ளுக்க போகிறது வந்து தடை செஞ்சுருக்குது இப்போ. அதனால் இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து ஆலயத்தை பார்க்குறோம் பாருங்கோ. எல்லாமே வேலைப்பாடுகள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, புதுசாக இருக்குது, பார்க்க நல்லா அழகாக இருக்குது. என்னோடய சோசியல் மீடியா லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. சேனலை பற்றிய விஷயங்களை வந்து உடனுக்குடனே நீங்கள் அறியணும்னு சொன்னால் வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் இந்த ரெண்டுலேயும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டால் அறிஞ்சுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மெயில் ஐடியும் அதோடய வாட்ஸ்அப் நம்பரும் வந்து அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதனால் மறக்காமல் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளோட சேனலை பற்றிய விஷயங்கள் நீங்கள் உடனுக்குடனே அறிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ வெளியே வந்துட்டோம் ஆலயத்துக்கின்ற வெளி வீதியால் சுத்தப்படுறோம். இப்போ வந்து பாருங்கோ வெளியில் வந்து நிற்கிறோம். இப்போ வந்து இடப்பக்க வீதியால் சுத்தப்புறம் இந்த ஆலயத்தை நாங்கள் முழுக்க முழுக்க சுற்றி பார்க்கும்பொழுது பாருங்கோ அதிகளவான பெரிய பெரிய மரங்கள்லாம் நிற்கிது. இந்த ஆலயத்தில் வந்து சுத்தவர நிற்கிற இந்த காட்டுக்குள்ளே வந்து பெரிய பெரிய மரங்கள் நிறைய நிற்கிது. அதில் வந்து குறிப்பாக வந்து மகள மரம்னு சொல்கிற இந்த மகள மரம், அந்த மரம் தான் நிறைய நிற்கிது. எனக்கே அந்த மரத்தை பற்றி தெரியாது. அந்த ஆலயத்துக்கு வந்த அப்புறம் அறிஞ்சினான் மகள மரம் தான் இங்கே நிறைய நிற்கிது. அதை விட சகல மரங்களும் பொம்பு ஆலமரம் அரச மரம்னு சொல்லி சகல மரங்களும் நிற்கிது. பாருங்கோ மழை பெஞ்சு நிறைய நிரம்பி நிற்கிது. இந்த காட்டு இந்த இந்த பச்சை காட்டுக்கெல்லாம் இப்போ தண்ணி வந்து நிறைய நிரம்பி நிற்கிது. பாருங்கோ இந்த வீதியெல்லாம் நடந்து வரேன் பாருங்கோ. ஆலயத்தின் பின்பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கோ. அவ்வளோ பெரிய ஒரு காடாக இருக்குன்னு சொல்லி இங்கெல்லாம் பார்த்தால் வயல்வெளி இருக்குது. இந்த ஆலயத்தின் பின்பகுதியில் வந்து வயல்வெளி இருக்குது பாருங்கள். வயல்வெளி உள்ள தண்ணி நிற்கிது. அந்த தண்ணி வந்து அப்படியே நிரம்பி இந்த ஆலயத்துக்கு பின் வீதியில் நிற்கிது பாருங்கோ. நாங்கள் அங்கெல்லாம் போக முடியாது. கரைச்சல் நானே என்னென்னு சொன்னால் வந்து முழங்காலுக்கு மேலே தண்ணி வரும். அப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து திரும்ப போகிறோம். அப்படியே திரும்பி வந்து இப்போ மற்ற பக்கத்தால் சுத்தப்புறம் இப்போ பாருங்கோ தண்ணி நிறைய நிற்கிது. இப்போ இதோட திரும்பி போவோம் நாங்கள். இப்போ நாங்கள் வந்து ஆலயத்தின் முன் வீதிக்கு வந்துட்டோம். மறுபடியும் பலப்பக்க வீதியாக வந்து சுத்தப்புறம் தொடர்ந்து வீதியில் இருங்கோ பாருங்கோ அவ்வளோ ஒரு அழகாக நடமாட்டு சொல்லி இந்த ஆலயம். இப்படி இந்த பக்கம் பாருங்கோ இதில் வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது. இந்த சோலைமன் ஆலயத்துக்கு பல பக்கமாக ஒரு முருகன் கோவில் இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே இந்த முருகன் கோயிலை பார்த்துட்டு இப்படியே இந்த பக்கம் போனாலும் இங்கே வந்து
கிணறு இருக்குது பாருங்கோ, கிணறு இருக்குது இங்கே. இந்த கிணறை பார்ப்போம், தண்ணி வந்து மலையால் நிரம்பி நிற்கிது. கிணத்துட்டு தண்ணி மட்டும் கூட இருக்குது பாருங்கோ. இந்த ஆலயத்தின் பின்பக்கத்துக்கு நிற்கிற மரங்கள், எல்லா இடத்துலையும் மரங்கள்லாம் நிற்கிது. உண்மையிலே இந்த ஆலயத்துக்கு வந்து சோலையம்மன் என்று சொல்லி பேர் வர காரணமே சோலை போல், அதாவது காடு மாதிரி நிறைய மரங்கள் நிக் சோலையாக நிற்கு, அதெல்லாம் அப்படி இந்த பேர் வந்தது சோலையம்மன் சொல்லி. இப்போ இந்த பக்கம் பாருங்கோ, நல்ல அழகான காட்சி இந்த முருகன் கோவில். இதில் வந்து பார்ப்போம் பாருங்கோ, முருகன் பள்ளி தெய்வானை என்ற துருவச்சிலைகள் இருக்குது. இதில் இப்போ நாங்கள் அப்படியே ஆலயத்தின் பின்பகுதிக்கு வாரம். இந்த பின்பகுதிக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் பாருங்கோ, இதுவும் வந்து மீசாலை என்ற ஒரு பகுதிக்கு போகுது. இப்படி இந்த பக்கம் வந்தால் பாருங்கோ, இங்கே நின்று பார்த்தால் தெரியுது எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் நிற்கணும்னு சொல்லி. இந்த ஆலயத்தை சுற்ற வர பாருங்கோ, நாங்கள் வந்த பாதையை பாருங்கள், வந்த பாதை பாருங்கோ, பெரிய பெரிய மரங்கள். இப்போ நாங்கள் அங்கால நேராக போக முடியாது, என்னென்னு சொன்னால் வந்து முதல் நாங்கள் மற்ற பக்கம் வந்த இடத்துலையே தண்ணி நின்றது, இந்த பக்கம் போனாலும் தண்ணி தான் வரும். இப்போ பாருங்கோ, நாங்கள் இந்த முருகன் கோவிலுக்கும் இந்த சோலையம்மன் ஆலயத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கோவில் வந்து, அதாவது வந்து ஒரு கண்ணன் கோவில். இது ஒரு சிறிய கண்ணன் கோவில், நல்ல ஒரு இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கு பாருங்கோ. நிறைய மரங்கள், தென்னன் தோப்புலாம் நிற்கி பாருங்கோ, தென்னை மரங்கள்லாம் நிற்கி நிறைய அழகான ஒரு தென்னன் தோப்புலாம் சொல்லி ஆகணும். அந்த நல்ல ஒரு இயற்கை நடத்தின இந்த கோவில் அமைஞ்சிருக்குது பாருங்கோ. இப்போ நாங்கள் இந்த கண்ணன் கோவிலை அப்படியே பார்த்துட்டு வெளியில் வரோம். இந்த முருகன் கோவில்கிட்ட பின்பகுதியே பாருங்கோ, இதில் ரெண்டு பாருங்கோ, இந்த இயற்கையான அமைவோடு இந்த முருகன் கோவில்கிட்ட பின்பகுதியை சேர்ந்து பார்க்கும் பொழுது நல்ல அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் ஆலயத்தின் முன்பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ சுவாமி தீர்த்தமாடுற அந்த கேணி பகுதியை பார்க்க போகிறோம். இந்த சோலையம்மன் ஆலயத்தின் அம்பாள் தீர்த்தமாடுற திருவிழா நேரங்களில் தீர்த்தமாடுற அந்த கேணியை பாருங்கோ, நல்ல ஒரு அழகான கேணி, பெரிய கேணி, நல்ல அழகான கேணி. இந்த கேணி இருக்கிற இந்த இடத்தையும் பாருங்கள், இங்கே வந்து நிறைய மரங்கள், பூமரங்கள், பெரிய பெரிய மரங்கள் அன்னிக்கு பாருங்கோ, நல்ல ஒரு சோலையாக தான் இருக்குது. இந்த ஆலயத்தின் அமைவிடம், இந்த ஆலயத்தின் சகல இடங்களுமே ஒரு சோலையாக இயற்கை இயற்கைன்ற ஒரு அம்சம் இருக்குது. எப்பவுமே அமைதியாக இருக்குது, பார்க்கும்பொழுது நல்ல ஒரு அழகாக இருக்குது. உண்மையிலே வந்து ஒரு அழகான கோயிலை பார்த்துருந்தோம். இந்த மாதிரியான அழகான கோயில்கள் இன்னும் நிறைய நிறைய இருக்குது. அதுமாரி இந்த மலை நிறங்களை வந்து நாங்கள் வந்து இப்படிப்பட்ட இயற்கையான இடங்கள் இருக்குது அமைஞ்சிருக்கிற கோயிலுக்கு போனோம்னு சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும். இப்படி நிறைய கோயில் இன்னும் இருக்குது. இது போல் இன்னும் கோயில் நான் வந்து கட்டாயம் போடுவேன். நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் லப்பம் இணைஞ்சிருங்கோ. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். மறுபடியும் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் S.P.SEELAN. நன்றி, வணக்கம், பிரபுலே.